வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படிடா இவன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான்னு தானே நினைக்கிறீங்க? பொண்ணுங்களை சில காஸ்டியூமில் பார்த்தா பசங்க மயங்கி போயிடுவாங்க. அதில் முக்கியமான காஸ்டியூமை பற்றி தான் டுடே பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்ச 6 ஹீரோயின்ஸ் சும்மா குளிச்சுட்டு தலை தலைன்னு கட்டின ஈரத்துண்டோட வர்ற சீனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். பொதுவாக பொண்ணுங்க குளிச்சுட்டு வரும்போது சிங்கிள் டவலை சும்மா ஹாட்டாக மேலே காய் ரெண்டு நல்லா தெரிகிற மாதிரியும் கீழே தன்னோட தலதலன் இருக்க ரெண்டு தொடையும் தெரிகிற மாதிரியும் கட்டிக்கிட்டு அரைகுறையாக வந்து நின்னா போதும். அப்படியே நம்ம பயலுக ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வெறிக்க வெறிக்க மேலையும் கீழையும் பார்த்துட்டு அந்த டவல் அப்படியே அவுந்து விழுகாதா அப்படின்ற ஏக்கம் கலந்த காமத்தோட பார்ப்பாங்க பாரு. ஒரு பார்வை செம்மையாக இருக்கும். இப்படிப்பட்ட சீன்ஸில் நடித்த நம்ம செல்லக்குட்டிஸ் 6 பேர், அதாவது ஹாட் அண்ட் பியூட்டி நயன்தாரா, தொப்புள் ராணி த்ரிஷா, அக்குள் அரசி ஸ்னேகா, கண்ணழகி காஜல், கும்முனி இருக்கும் நம்ம சம்முக்குட்டி, அடங்கா குதிரை அனுஷ்கா, இவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடித்த பின்னாடி நீங்களும் கட்டாயம் பாத்ரூம் போவீங்க. குளிக்கவா இல்லை குதூகலமாக இருக்கவா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகை த்ரிஷா. த்ரிஷா எந்தெந்த படங்கள் எல்லாம் பாத்ரூம் சீனில் நடித்தாங்க டவலோடன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மீமை நல்லா ஒரு தடவை ஒத்து பாருங்கள், உங்களுக்கு பழசு ஞாபகம் வரும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரிஷாவோட பாத்ரூம் சீனை பார்ப்போம். இவங்க குருவி படத்தில் குளிச்சுட்டு வெளியே வரும்போது எதுவுமே இருக்காது. ஸோ டவலை ஒன்று மேலேயும் ஒன்று தலையிலையும் கட்டிட்டு வந்து நிற்பாங்க. இவங்களை அந்த ஹோட்டல் ரூமில் இருக்க மொத்த பேரும் இவங்களோட டவல் சீனை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் கூட நம்ம விவேக் சொல்லுவாப்பில் ஒரு தாத்தாவை பார்த்து, டவல் எப்படா அவுந்துவிழுன்னு காத்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு. அந்த தாத்தா மட்டும் இல்லைங்க, அந்த சீனை பார்த்த நம்ம பயலிய எல்லா பேருமே த்ரிஷாவோட டவல் எப்படா அவுந்து விழுகும் அப்படின்னு தான் வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதனாலன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். த்ரிஷாவோட மர்ம தேசத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் நம்ம பயலிகள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. குருவி படத்துலையும் இன்னும் சில படங்கள்லையும் த்ரிஷா ரொம்பவே சூப்பராக டவலை கட்டிக்கிட்டு ஒய்யாரமாக வந்து போஸ் கொடுத்து தன்னோட குட்டி காயையும் சூப்பராக இருக்க தொடையும் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்து கட்டாயம் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகை ஸ்னேகா, புன்னகை அரசி. இவங்களுக்கு அக்குள் அரசின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இவங்களோட டவல் சீனை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இவங்க அழகாக நல்ல வரி வரியாக கோடு போட்ட ஒரு டர்க்கி டவலை கட்டிக்கிட்டு ஒய்யாரமாக பாத்ரூமில் குளிக்கிற சீனு. இந்த சீன்லேயும் ரசிகர்கள் எல்லோரும் ஸ்னேகாவோட அழகை பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பாங்க. என்ன கொஞ்சம் கீழே இறக்கி நல்லா டவலை வச்சு மறைச்சிட்டாங்க அவங்களோட அழகான தொடையை. ஸோ இதில் இவங்களுக்கு நம்ம கையும் அவங்களோட மேலே கொஞ்சம் தெரிகிற காயை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இவங்களால் மறைக்கவே முடியாது. ஏன்னா இவங்களோட காய் சைஸு ரொம்பவே பெருசு. ஸோ பெரிய துண்டு கொடுத்துருப்பாங்க போல், அதனால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அடுத்து ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க படத்துலையும் இவங்க பாத்ரூம்குள்ளே போய் குளிக்க ரெடி ஆகுவாங்க. அந்த சீனும் செம்மையாக இருக்கும். அப்படியே நல்லா இவங்களோட முதுக பல பலன்னு ரசிகர்களுக்கு காட்டுவாங்க. அதுக்கடுத்து நெஞ்சு வரைக்கும் பாவடையை கட்டிக்கிட்டோம். இவங்க ரொம்பவே க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டோம் அடுத்து வேறு எதையும் காட்டுவாங்களா அப்படின்னு இயக்கத்தோடு தான் பல ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்தையும். ஸோ ஸ்னேகாவையும் பார்த்துருவீங்க, ரசிச்சிருப்பீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. நயன்தாராவோட அழகு சொல்லவே தேவையில்லை. நம்ம பயலுக எப்படி பார்த்தாலும் நயன்தாராவை ரசிப்பாங்க. ஆரம்பம் படத்தில் இவங்க இப்படி அரைகுறையாக குளிக்க போகிற சீனை பார்த்துட்டே நம்ம பயலுக என்னமா ரசித்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டவல் சீனு வில்லு படத்தில் நயன்தாரா பண்ணது தான். இவங்க ஒரு டவலை தலையிலையும் ஒரு டவலை நல்லா ரெண்டு காயும் தெரிகிற மாதிரியும் கட்டி கையை மேலே தூக்கி அக்களையும் நல்லாவே காமிச்சு ரசிகர்களை அட்டெம்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நயன்தாரா இந்த சீனில் சில வினாடிகளே வந்திருந்தாலும் நல்லா அவங்களோட அக்களையும் நல்லா ரெண்டு பழத்தையும் நல்லாவே ரசிகர்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. கைஸ், அடுத்து நாம் பார்க்க போகிறது நடிகை காஜல் அகர்வால். காஜல் அகர்வாலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உருட்டி உருட்டி இவங்க கண்ணை பார்க்குறதும் சரி, நல்லா குலுங்கி குலுங்கி இவங்களோட ரெண்டு பழத்தை காட்டுறதும் சரி, இவங்க எல்லா படத்துலையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க டவல் சீன் எந்த படத்தில் நடித்தாங்கன்னா தெலுங்கு படமான சீதா.
இந்த படத்தில் இவங்க பாத்ரூம்குள்ளே போய் ஹாயாக குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஏதோ ஒன்று விழுகும். விழுந்த உடனே பயந்துக்கிட்டு தலை தெறிக்க வெளியில் ஓடி வருவாங்க பாருங்கள். ஒரு ஓட்டம் அப்போ நம்ம பயலுகள்லாம் ஆகா, எப்படியும் காஜல் ஓடி வரும்போது துண்டு அவுந்து விழுகும், நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க. ஆனால் அது நடக்காது. ஏன்னா துண்டை அந்தளவு டைட்டாக கட்டிக்கிட்டு தான் நம்ம பிள்ளை வெளியில் ஓடி வரும். இருந்தாலும் படத்தில் ஷூட்டிங் எடுக்கும்போது எத்தனை பேருக்கு தரிசனம் கிடச்சிச்சோ தெரியலை. நம்ம காஜலை துண்டில் பார்க்குறதும் செம்மளதாக தான் இருக்குது. ஏன்னா முள முளன்னு பார்க்குறக்கு ரசகுல்லா மாதிரி இருக்க காஜலை வெறும் சிங்கிள் துண்டில் பார்க்கும்போது சும்மா கசக்கவா செய்யும். நமக்கு பாருங்கள் அப்படியே பளபளப்பாக முதுகு என்னமாக சூப்பராக இருக்குது. அதுவும் இவங்க ரெண்டு கையையும் தூக்கி நயன்தாரா மாதிரி அக்களையும் காமிச்சிருந்தா இன்னும் அம்சமாக இருக்கும். எது எப்படியோ நீங்கள் பயந்தீங்க, நாங்கள் உங்களை பார்த்து செம்மையாக ரசித்தோம் அப்படின்னு தானே மைண்டுக்குள்ளே நினைக்கிறீங்க நண்பர்களே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நடிகை சமந்தா குட்டி. சமந்தா எப்போவுமே கும்முன்னு தான் இருப்பாங்க. அதுவும் ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி, துண்டோடு வந்து நின்னாலும் சரி, எப்போவும் சமந்தா தனி அழகு தான். இந்த படத்தில் இவங்க ஹாயாக பாத்ரூம்குள்ளே வெறும் துண்டை கட்டிக்கிட்டு உட்காந்து ஒய்யாரமாக பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீனில் அப்படியே நம்ம ஹீரோ வாளியை கொண்டுக்கிட்டு பாத்ரூம்குள்ளே வந்துடுவார். நம்ம சமந்தாவோ கொதிச்சு போய் எந்திரிச்சு நல்லா முன்னலகு நல்லா ததும்பி ததும்பி குதிக்கு மாதிரி வந்து அவர் கூட சண்டை போடுவாங்க பாருங்கள். அப்போ பயலுக சண்டையை எங்கெங்க பார்த்தாங்க, இருக்கமாக டைட்டாக கட்டிக்கிட்டு அவங்களோட ரெண்டு காயும் தெரித்து வெளியே வர்ற மாதிரி இருக்கே, அதைத்தான் ஒத்து ஒத்து பார்த்தாங்க. அடுத்து நம்ம சமந்தா ரங்கஸ்தலம் படத்தில் அப்படியே ஓப்பனில் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது படார்னு அவங்க ஓலையை தூக்கும்போது சமந்தாவுக்கு வரும்பாரு கோவம். அதில் லிப்ஸை பார்க்குறதா இல்லை பாவடைக்குள்ளே ஒளிஞ்சிருக்க அந்த பணியாரத்தை பார்க்குறதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். மூணாவதாக நம்ம சமந்தா பானாக்காத்தாடி படத்தில் அப்படியே குளிச்சுட்டு இடுப்பில் ஒரு டவலை கட்டிக்கிட்டோம், மேலே நல்லா பார்க்குறக்கே கும் தலைக்கடி கும்மாவா ஒரு சிம்மிசை போட்டுக்கிட்டு தலையில் வேற ஒரு டவலு, அப்படியே அந்த டவலை வச்சு முன்னலகை பொத்தி மறைச்சிருக்கலாம். ஆனால் சமந்தா வந்த புதுசில் ரசிகர்களை எப்படிடா கவுத்து நிறைய படங்களில் நடிக்கலாம் அப்படின்றதுக்காக ரொம்பவே சூப்பராக எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. அழகான அவங்க தொப்புள், அதுக்கடுத்து குட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்க காய், அதுக்கடுத்து கையை விரித்து அக்கில் எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டி ரசிகர்களை கிறங்கடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம சமந்தா குட்டி. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நடிகை அனுஷ்கா. 90s கிட்ஸ் பல பேரோட கனவு கண்ணியாக இவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க ஒரு அடங்கா குதிரையாகவே படங்களில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் இவங்க ஹைட்டு வெயிட்டுக்கு இவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் பார்க்குறதுக்கு ரசிகர்களுக்கு ஒரு கும்தலகடி கும்மாவாக ரசிகர்களை ஒசுப்பேற்றி விட்ற மாதிரி தான் இருக்கும். இவங்களும் சில படங்களில் கட்டின துண்டோட குளிச்சுட்டு வெளியில் திடுத்திருன்னு ஓடி வந்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் சில நேரம் டவலை கட்டிக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு வேற ரசிகர்களுக்கு மாறட போகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க நம்ம அனுஷ்கா. அதுவும் சில நேரங்களில் அப்படியே கட்டின துண்டோட வெளியில் வந்து அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்று அப்படியே ரெண்டு துண்டோட ரெண்டு பக்கத்தையும் ஓப்பன் பண்ணி அப்படியே அவங்களோட முன்னலகையே கண்ணாடியில் பார்த்து ரசிப்பாங்க பாருங்கள். அதை நமக்கு தான் காட்டலை, அப்படி தான் ரசிகர்கள் பல பேர் ஏங்கி போயிட்டாங்க. ஸோ நம்ம அனுஷ்காவும் இந்த மாதிரி திக்குமுக்காடுற மாதிரி சில பல பாத்ரூம் சீன் டவல் சீன்லேயும் நடித்து பல ரசிகர்களை ஏங்க வச்சுருக்காங்க. ஸோ ரசிகர்களே, நீங்கள் நம்ம அனுஷ்காவையும் இந்த சிங்கிள் டவலில் பார்த்து கட்டாயம் ரசிச்சிருப்பீங்க. அதுவும் சொட்ட சொட்ட இவங்க ஈரத்தோடு வெளியில் ஓடி வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது ஆகா என்னமா இருக்காயா செம்ம ஃபிகரில் அப்படின்னு மைண்டுக்குள்ளே உச்சி கொட்டியிருப்பாங்க நம்ம பயலுக. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹீரோயின்ஸு டவலோட வந்து பல ரசிகர்களை தாறுமாற கரங்கடிச்சிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்து டவலில் ரசித்த வேறு நடிகை இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்டில், அவங்களுக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் கட்டாயம் இடம் கொடுப்போம். நண்பர்களே, நடிகைகளோட இந்த டவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.